புதிய சூழலை ஏற்க முடியாமல் அழுது புரண்டு அடம்பிடிக்கிற குழந்தைங்க, அதாவது வந்து ஸ்கூலுக்கு வீட்டிலேயே இருந்து 3 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தோம்னா ஸ்கூலுக்கே போகாது சில குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பழகிய சூழலை விட முடியாம தவிக்கிற ஆட்களுக்கு கொடுக்கலாம். அதே போல எங்க அம்மா கை உணவு தான், எங்க அம்மா இப்படி சாம்பார் வைப்பாங்க, அவங்க செஞ்சாங்கன்னா இட்லி இப்படி இருக்கும் அப்படின்லாம் பேசுவாங்க வீட்டுல. அது வந்து அம்மாவோட சாப்பாடு வந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க ஒய்ஃபோட சாப்பாடு சாப்பிடும்போது அந்த குறை பேசுறாங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அப்புறம் மொழி தெரியாத ஒரு தெரியாத ஊருக்கு செல்றவங்களுக்கு, புதிய ஒரு ஊருக்கு செல்றவங்களுக்கு கொடுத்தோம்னா ஒரு அதுல போய் அஃபினிட்டியோட போய் ஒட்டிப்பாங்க அவங்க. அதே போல நெடு நோய்கள், தலைமுறை நோய்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாரம்பரிய நோய்கள், நம்ம தலைமுறை தலைமுறையா வரக்கூடிய நோய்களுக்கு கட் பண்றது, பேட்டர்னை கட் பண்றது, அதான் லிங்க் பிரேக்கர்ஸ். லிங்க் பிரேக்கர்ஸ் அதாவது பரம்பரையா வந்துச்சு அந்த லிங்க தொடர்ச்சியை கட் பண்ணுவார். டாக்டர் பேட்ச் என்ன பண்ணுவார், தொடர்ச்சியை கட் பண்ணிட்டார், அவ்வளவுதான். அப்புறம் இந்த நமக்கு கற்பிக்கப்பட்ட மரபுகள், பழக்க வழக்கங்கள் அந்த இதுல ஊறி போய் இருக்கிறவங்களுக்கு இந்த புதுமைகளோ புதுமையான மாற்றங்களோ அது அடாப்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது கொடுக்கும்பொழுது அந்த அடாப்டேஷன் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. முரண்பாட்டிலிருந்து மீள, அந்த முரண்பாடுகளிலிருந்து வெளியில வர, அதை ஏற்றுக்கொள்ள, புதியதை ஏற்றுக்கொள்ள, புதியதுடன் பொருந்தி போக, அதற்கெல்லாம் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. ஆழமாக ஊன்றிய நம்பிக்கைகள் ஒரு புறமோ, பகுத்தறிவு கருத்துக்கள் ஒரு புறமோ இருக்கும்பொழுது ஒரு மன தடுமாற்றம் வரும். இது செய்யறது கரெக்டா தப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விடோ வந்து ஒரு குங்குமம் வச்சுக்கிறதுக்கு தடுமாறுவாங்க, இல்ல ஒரு ஒரு பூ வச்சுக்கிறதுக்கு தடுமாறுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இந்த வால்நட் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து போல்டா வந்து ஃபேஸ் பண்றாங்க வந்து லைஃபை, இல்ல இது இதையும் நான் அடாப்ட் பண்ணி போவேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் எது வந்து சரியான பாதை அப்படின்னு தெரியாத போது அந்த சரியான நெறியை வந்து அவங்க சூஸ் பண்றதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்புறம் புகைப்பழக்கம், மது பழக்கம், அது போல ஒட்டி கொண்ட சில வியாதிகள், கை சூப்புற பழக்கம், சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி வந்து சில பழக்கத்தை விட முடியாத இது பண்றவங்க வந்து வால்நட் கொடுக்கும்போது அந்த பழக்கத்தை வந்து விடுவாங்கன்றாங்க. அதே போல நம்ம வந்து இந்த பெண்களுக்கு தான் நிறைய சொன்னோம், பியூபர்ட்டி, ஆஃப்டர் மேரேஜ், மெனோபாஸ் அந்த மாதிரி சொன்னோம். ஆண்களுக்கும் கூட பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு ஒரு நிலையிலிருந்து வேற ஒரு நிலைக்கு, ஒரு ஒரு குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு நிலைக்கு போவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம், ஒரு கருத்து தாக்கம், சூழல் தாக்கம் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வரும். பொண்டாட்டி பேச்ச கேக்குறியா, நீ வந்த உடனே மாறிட்ட அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணவே தெரியாது, ஒய்ஃபையும் பேலன்ஸ் பண்ணும், அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணணும் போது அந்த பேலன்சிங் வராத போது இவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து அந்த ஆணும் வந்து மீள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல பருவகால தாக்கம், மழைக்காலம் வந்துச்சு சளி பிடிச்சிச்சு, குளிர் வந்தது சளி பிடிச்சிச்சு, இன்னைக்கு அதிகமான வெயில் அதனால தலைவலி அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பருவ காலத்தை வந்து அவங்க எதெல்லாம் சேஞ்ச், மாற்றம், டிரான்சிஷன், டிரான்சிஷன்னா மாற்றத்துக்குள்ள திருப்பு முனை, இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் வால்நட்டு தான். அதே போல உறுதியான கொள்கை வச்சிட்டு இருப்பாங்க சிலர் எல்லாம், நான் இப்படிதான் என்ன மாத்தாதீங்க அப்படின்னு அந்த மாதிரி கொள்கைகள் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கும் பொழுது அவங்க புதிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் மனம் வந்து அவங்களுக்கு வருது. அப்புறம் ஒரு அவங்களுக்கு வந்து வாழ்வில் இருக்கிற சில ஆசைகளை நிறைவேற்றத்துக்கு ஆசை இருக்கும், ஆனா வந்து சுத்தி இருக்கிறவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ல அதை வந்து பண்ண மாட்டாங்க. அந்த நிலைத்து விட்ட சில ஆசைகள் இருந்து வெளியில வரத்துக்கு தயங்குவாங்க, அவங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆசை வந்து பிறருடைய கம்பல்ஷனால மாறும் பொழுது அவங்களுடைய எண்ணம், குறிக்கோள், செயல்பாடு அதுல இருந்து அவங்க வந்து வெளியில வரத்துக்கு டக்குன்னு மாறிடுவாங்க. திரும்பியும் வந்து யோசிப்பாங்க, நான் கரெக்டா தான் யோசிச்சேன், இவங்க வந்து சொல்லி என்ன மாத்திட்டாங்க, இவங்களாலதான் இப்படி வந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வால்நட் வந்து கொடுக்கலாம். அதே போல நெருக்கமானவர்களை இழந்து தவிக்கும் ஒரு வேதனை, அப்புறம் துன்பத்திலிருந்து மீள முடியாமல் தவித்தல், அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம். துய்ப்பு மிகுதியால் வரும் பாதிப்பு, மிகுதியான உணவு சாப்பிடும் போது வர பாதிப்பு, அப்புறம் வந்து ஒரு அமைதியான சூழலை கெடுக்கிற ஒரு ஓசை இருக்கும்போது ஒரு இரிட்டேட்டிங் வரும் அவங்களுக்கு, இதெல்லாம் வந்து கொடுக்கணும். வால்நட் சாப்பிடும் போது அவங்கள வந்து அதுல இருந்து மீள்றாங்க. வால்நட் நீங்க சொன்னீங்க, வால்நட் பிளஸ் செஸ்ட்நட் பெட் வந்து கர்மா கிளீனிங்க்கு.